ஹமோ அம்மா, ஆதரம் பிள்ளைகண்ணா. நீங்களோட சயின்ஸ் அலுக்னா யூடியூப் சேனலில் கேட்ட மீ சேனலில் இருக்கேங்க. டியூட்டோரியல் வீடியோஸ், வெப்சைட் ரிவ்யூஸ், சாஃப்ட்வேர் ரிவ்யூஸ் ஓகே கூட தேவால் இஸ்ராடுக்கிறான்னு நான் மகிதாக நின்னே. இது எனக்கு பலவேணி வீடியோ விதியட்ட அப்படி தனட்டா வெப்சைட்டுக்கு இன்னி சா வெப் டிசைன் டியூட்டோரியலுக்கும் வெளியே பாட்டாங்கன்னு ஹிதுவோ. வெப் டிசைன்க்கு கதாகன்னு கூட பலவேணி மதியத்தமாய் HTML நேத்தான் ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இனிசா மொழிம HTML ஒலிம படங்கன்னு வேணும். வெப் டிசைன்கான கிசிம தேக்கு தான் கனெக்ட் உனாத் லேசியம் இகனகான புல்வாங் விதிஹட்ட தமாய் மே வீடியோ அடிக கரான் ஹிதாங் இன்னே. இது HTML கோட் லியான் படங்கன்ன காலிங் HTML கோட்ஸ் லியான் ஹொந்த சாஃப்ட்வேர் அப்பிலங்க தியனோ நேத்தான் இன்டர்ஃபேஸ் அப்பிலங்க தியனோ அத்தரம் கேனோனா HTML லியான் கோர்ஸ் HTML கோட் கரான் அப்பட நோட் பேட் இந்தலாம் புழுவாங் ஹபை நோட் பேட்டுக்கிட்ட வடா லேசி என் கரான் புழுவாங் என் ஆட்டோஃபில் வகை தேவல் இக்கான ஃபீச்சர்ஸ் கூட தியன சாஃப்ட்வேர்ஸ் தியனி சாவி நோட் பேட்டுக்கிட்ட நோயா வேணா சாஃப்ட்வேர்ஸ் கீபேக் கனபாலும் HTML கோட் கண்ண கூட இக்கட பாவச்சுக்கணும் ஜனப்பிரிய சாஃப்ட்வேர்ஸ் கீபேக் தியனவா இக்கதி பலவேணி மேகத்தமாய் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் அது அத்தம விண்டோஸ்க்கேன நோட் பேட் சாஃப்ட்வேர்க்கே ஏக தியூனு கரலா அதுபு சாஃப்ட்வேர் கிவத்தாரி மேக்கிங் லேசியம் HTML கோட்ஸ் லியான் போலுவா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் டாட் ஓஆர்ஜி டவுன்லோட் சொல்ற கீழ எனக்கு டவுன்லோட் கரகான்னு போடுவாங்க தந்தி மிக பெண்ணனோ மே லிஸ்டாக மே உடம தீன லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு எத்தனை தான் பல்லேஹாட்ட கேன காலிங் ஆப் ரிலீஸ் தீயணும் அது கூட அப்படி லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனுக்கு தான் டவுன்லோட் கரானோனி மெத்தனை தீனோ முடிம பெண்ணி டவுன்லோட் 32-bit x86 கீழே மே தீன 32-bit வெர்ஷன் விண்டோஸ் 32-bit வெர்ஷன் வரட என்ன கம்பேட்டிபிளான சாஃப்ட்வேர் வெர்ஷன் எக்க தென் கூட கிளாட பாவிச்சு வேணே விண்டோஸ் 64-bit எவனத்தான் கீழே பலன்னு போடுவாங்க எத்தனை ஸ்பேசி ப்ராப்பர்ட்டிஸ் கீழாம என்னன்னா மே 64-bit ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸா அப்படி 64-bit சிக்ஸ்டி ஃபோர் பிட் சாஃப்ட்வேர் தமாய் டவுன்லோட் கரகான்னு தமங்கே கம்ப்யூட்டர் காணுவ தீரணை கரணும் பலலா இத்தப்படுமே மூலியம் 32-bit இட்டு பஸ் 64-bit கேலாது என்ன எக்கேதி இன்ஸ்டாலர் கியன எக்க எத்தனை தீனா சிஃப் பேக்கேஜ் 7Z பேக்கேஜ் மினிமலைஸ்ட் 7Z கேல மேக்கிங் இன்ஸ்டாலர் தமாய் டவுன்லோட் கரகான்னு இக்க டவுன்லோட் கரல இன்ஸ்டால் கரகத்தாம மே சாஃப்ட்வேர்க்கு HTML கோடிங் கரான்னு புழுவாம் ஈலங்கிட்ட தவத் சாஃப்ட்வேர் ஜனப்பிரிய சாஃப்ட்வேர் தமாய் சப்லைன் டெக்ஸ்ட் கேன் ఇక డౌన్లోడ్ కరగానే అన్నోని సబ్లైమ్ టెక్స్ట్ డాట్ కామ్ వెబ్సైట్ ఎక్కడ అది గీయక పరం ఇక తీన డౌన్లోడ్ ఫర్ విండోస్ ఇక కిసిం ప్రశ్నానే అరవగి అమారునే కెలిమ్మ మీ డౌన్లోడ్ ఫర్ విండోస్ కిన క్లిక్ కరహామ డౌన్లోడ్ ఎన్నే 64-bit వర్షన్ ఎక మిదన పిన్ననో மேக உடவ கரகாம 64-bit செட்டப் PXE கீழே பார்த்தேன் மேக டவுன்லோட் கரகான போலாம் எகத்து பேனா மே சாமானிய நோட் பேட் எகட வடா தியன வெனச முகத்த கீழே இத்தாகன போலாம் மே ஸ்கிரீன்ஷாட் எகுத் தியன ஹபே மம ரிகமெண்ட் கரான்னே மம தன் இஸ்ரஹட் அபி பாவிச்சி கரான்னே அன்னே ஏ சாஃப்ட்வேர் தேகமனே மே
මම ඉස්සරහට කරන ටියුටෝරියල් වල පාවිච්චි කරන්නේ brackets කියන software එක. ඒක download කරගන්න පුළුවන් bracket.io කියන website එකට ගිහින්. මේ තියෙන්නේ software website එක latest version එක තියෙනවා 1.141 දැනට තියෙන latest version එක මම click කරලා simply download කරගන්න තියෙන්නේ. දැනට මම මේක දාගෙන තියෙන්නේ මට වෙන්නන්න. download කරගමු. දැන් මේ download වුනේ bracket software එක megabyte 76ක් තියෙනවා. මේ download කරේ මම download කරේ IDM software එකෙන් නැත්නම් browser එකෙන් මෙතනට තමයි download වෙන්නේ. මේක open කරලා බලමු. එදාගෙන ඉදී. ඔමෙන කියනවා කලින් මේ software එක machine එකට දාලා තියෙන නිසා තියෙන version එක අයින් කරන්න කියලා. මම ඒක අයින් කරන්න යන්නේ නැහැ. හරි, මම පෙන්නන්නම් bracket software එක කොහොමද ඒ ඉන්ටර්ෆේස් එක කියලා. මෙහෙම ඉන්ටර්ෆේස් එකක් තමයි bracket software එකේ අපිට හම්බෙන්නේ. මෙතනින් folder එකක් select කරගෙන එහෙම folding කරන්න පටන් ගන්න පුළුවන් විදිහට මෙතන folder එකක්, ඒ කියන්නේ HTML file save කරන folder එකක් මෙතන අපි මුලින් දෙන්න ඕනේ. දීලා අපිට මෙතන කෝඩින් කරන්න පටන් ගන්න පුළුවන්. ඊළඟ වීඩියෝ එකේ ඉඳන් කෝඩින් කරන්න පටන් ගමු. දැනට මේ software එක දාගන්න නම් ගොඩක් හොඳයි. මේ කො මේ software එක හරි අර මං කියපු notepad++ හරි, එහෙම නැත්නම් sublime text හරි, ඒ වගේ කැමති software එකක් දාගෙන ලෑස්ති වෙන්න. ඊළඟ වීඩියෝ එක ඉඳන් අපි කෝඩින් කරන්න පටන් ගමු. මේ වීඩියෝ එක හොඳයි නම් channel එක subscribe කරන්න, රතු පාට subscribe button එක අළු පාටක් කරගෙන යන්න. එහෙනම් ජය වේවා.